ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வயதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சீனியர் சிட்டிசன் சம்மர் டைமில் என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கணும், எடுத்துக்கக்கூடாது. நம்ம யோகா இயற்கை மருத்துவத்தில் வந்து பொதுவாக நான்வெஜ் வந்து அட்வைஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா இயற்கையான உணவுகள் தான் நம்மளுடைய உடலை பாதுகாக்கும். அப்போது நான்வெஜ் வந்து கெடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் டாக்ஸினை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அனிமல் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நமக்கு தேவையான நியூட்ரிஷன் இருக்க தான் செய்யுது. பட் இந்த சம்மரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பைசியான ஃபுட்ஸ் இந்த கிளைமேட்டில் நம்ம எடுக்கவே கூடாது. ஏன்னா அதிகமாக காரம் எடுக்கும்போது பாடியில் ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இன்னும் சில நேரத்தில் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கே பைல்ஸ் வந்த மாதிரி அந்த ஆனல் ரீஜனில் பேர்னிங் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ப்ளீடிங்கே வரதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம். ஸோ அதனால் ரொம்ப ஸ்டிமுலேட்டிவான ஃபுட், குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சிக்கன் அந்த மாதிரி உணவுகள், அதிகமாக எண்ணெயில் போது பொறிச்ச உணவுகள், இதை தவிர்க்கிறது நல்லது. ஸோ சீனியர் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதிகமாக காய்கள் பழங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல விஷயங்களை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக நார் சத்து உள்ள உணவுகள், இப்போது ரைஸுக்கு பதிலாக நம்ம சிறுதானியங்கள் வந்து சேர்க்கும் போது நமக்கு டைஜஷனும் ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபரானது நமக்கு வந்து இந்த மலச்சிக்கல் ஏற்படாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. இன்னொன்று, இந்த சிறுதானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியமும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அரிசியை கம்பேர் பண்ணும் போது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தினசரி சிறுதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேப்பக்கூழ், கம்பங்கன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அடையை செஞ்சு சாப்பிடலாம், கிச்சடி சாப்பிடலாம். ஸோ இதில் ஜாஸ்தி ஸ்பைஸியான ஃபுட்டோ இருக்காது. அதே நேரத்தில் பாடியை கூல் பண்ணக்கூடிய இந்த தயிர் இதெல்லாம் சேர்த்து நம்ம எடுக்கும் போது எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது என்ன பண்ணோன்னா நம்ம வயிறில் குட் பாக்டீரியாஸ் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குட் பாக்டீரியாஸ் கண்டிப்பாக தேவை நம்மளுடைய டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனுக்கு. இதில் நம்ம சம்மர் நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதோடைய லெவல், அதாவது குட் பாக்டீரியாஸோடைய லெவல் கம்மியாகும் போது எது சாப்பிட்டாலும் வயிறுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது, சேரவே சேராது. ஒன்றும் வாமிட்டிங் இருக்கும், இல்லைன்னா டயரியா போகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சம்மர் ஃபுல்லாகவே சஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை சரி செய்யறதுக்கு நம்ம மோர் நிறைய குடிக்கலாம். அது இந்த மாதிரி கூழ் கஞ்சி எல்லாம் நம்ம குடிக்கும் போது மோர் நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் மோரே வந்து மத்தியான வேலையில் கொடுக்கறது ரொம்ப அவசியம். அதில் என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிராம் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 250 ml நம்ம தண்ணி கலந்த மோர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 5 கிராம் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 10 கருவேப்பிலை, ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன பெருங்காயத்தோட ஒரு பிஞ்ச் போட்டால் கூட போதும். இதை நல்லா வந்து அரைச்சிட்டு அதை மோரில் கலந்து குடித்தோம் அப்படின்னா மசாலா மோர் ரெடிங்க. இது என்னென்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டைஜஷனை சரி பண்ணுது, அதே நேரத்தில் நமக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படாமல் தடுக்குது. இதனால் நமக்கு வயிறு உபாதைகள் எதுவுமே ஏற்படாமல், அல்சர் கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நம்மளுடைய வயிறை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம சொன்னோம் அந்த சிறுதானியம் சொன்னோம்ல, அதில் இந்த கேப்பக்கூழெல்லாம் நம்ம குடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுது, பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது, அதே நேரத்தில் சுகர் லெவலையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹார்ட்டும் ரொம்ப ப்ரொடெக்டடாகவே இருக்குது. குறிப்பாக இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிபி ரைஸ் ஆகும். ஒன்ஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுனாலே நமக்கு பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுனாலுமே கார்டியக் அவுட்புட் ஜாஸ்தியாகும், அதனால பிபி ஜாஸ்தியாகும். ஸோ இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணலாம்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து எக்ஸலண்ட். காலையில் ஒரு டம்ளர் பீட்ரூட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 cubes எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா ஒரு 50 கிராம் ஜஸ்ட் அதோட கியூப்ஸ் எடுத்துக்கலாம். அதே 50 கிராம் கேரட், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் பண்ணி கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல் மெயின்டைன் ஆகுது, நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுது, அதே நேரத்தில் நம்மளுடைய சர்மமும் மெயின்டைன் ஆகுது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.